ஹே ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற நாவல் பற்றி தான். இந்த நாவல் ஷேக்ஸ்பியர் தான் எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் பற்றின இன்ட்ரடக்ஷனை ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த நாவலுடைய ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷன் அண்ட் ப்ரீஃபான கேரக்டர் ஸ்கெட்சையும் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரீஃப் சமரி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரியை ஆக்ட் பேஸாக நம்ம பார்த்துருவோம். ஸ்டார்டிங் சீனில் டியூக் சீனியரை துரத்தி விட்டுட்டு டியூக் ஃப்ரெட்ரிக் வந்து அந்த ஆட்சிக்கு வராரு. ஸோ டியூக் சீனியர் எங்கே போறாரு அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஆஃப் ஆரன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போறாரு. அண்ட் அந்த ஊரில் ரெஸ்லிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கும். குலுக்கி போட்டதில் யார் பேர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான ஆர்லாண்டோட பேர் தான் வந்திருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஆலிவரையும் ஆர்லாண்டோவே காமிக்கிறாங்க. அதாவது ஆலிவர் தான் அண்ணன். ஆலிவருக்கு ஆர்லாண்டோ ஒன்றில் சுத்தமாக பிடிக்காது. அவரை ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்ம ஆலிவர். ஸோ அவங்கள வந்து எஜுகேஷன் பண்ண விட மாட்டாங்க. ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க த ஆலிவர் நம்ம ஹீரோவை. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஆலிவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஆர்லாண்டோ தான் வந்து இந்த ரெஸ்லிங் மேட்ச்ல சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோ ஆர்லாண்டோவுக்கு எதிராக போட்டி போடக்கூடிய நம்ம சார்லஸ் கிட்ட நம்ம ஆலிவர் போறாங்க. போயிட்டு, மச்சான் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எனக்கு ஆர்லாண்டோவை சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஸோ நீ இதான் கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ். நீ அவனை பயங்கரமா இன்ஜூர் பண்ணிடு அந்த ஃபைட்ல. ரெஸ்லிங் மேட்ச்ல எல்லாம் ஆர்லாண்டோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிவர் சொல்றாங்க. சார்லஸும் அந்த டீலுக்கு ஓகே சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் அந்த மேட்ச் நடக்கக்கூடிய நாளும் வருது. அவரும் அந்த மேட்சுக்கு போயிட்டு இருக்காரு. போகிற வழியில இவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே சொல்றாங்க என்ன அப்படின்னா, சார்லஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய வீரன். நீ வந்து அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. நீ தோத்துக்கிட்டு வந்து நின்னாலும் பரவாயில்ல, மூஞ்சி முறையில பேத்துக்கிட்டு வந்துடாதா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாங்க. ஆனா இது எதுக்கும் நம்ம ஹீரோ அசர்ற மாதிரி தெரியல. சோ நம்ம ஹீரோ மேட்சுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த வழியில நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க. ஹீரோயினும் சொல்றாங்க நீ இந்த மாதிரி போகாத அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ கேக்குற மாதிரி தெரியல. அவர் நேரா மேட்சுக்குள்ள போறாரு, கலந்துக்கிறாரு. நடந்துகிட்டு இருக்க மேட்ச் திடீர்னு பார்த்தா ஒரு கைத்தட்டல். என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டாரு. இதையெல்லாம் அந்த ஊர் மக்கள் அப்படியே வாய் பிறந்து பாத்துட்டு இருக்காங்க. என்ன இவ வின் பண்ணிட்டானா, என்னடா இது, நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இவர் ஜெயிச்சதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல பயங்கர லவ் வந்துருது. அங்கிருந்து ஓடி போய் அவங்க போட்டிருந்த செயினை நம்ம ஹீரோக்கு கழுத்தி கழுத்துல போட்டு விடுறாங்க. இதை பார்த்து நம்ம கிங் வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு. ஆனாலும் யாரு பாண்டி, நம்ம சார்லஸே வின் பண்ணிட்டே, சார்லஸ் அப்படின் பயங்கரமான ஆள் தெரியுமா, அவன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன தெரியலையா, நான் தான் உங்க அண்ணாவுடைய ஃப்ரெண்டோடைய பையன், சர்ரோலன் டி பாய்ஸ் உடைய பையன் தான் நானு. என் பேரு ஆர்லாண்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிங்க்கு பயங்கர கோவம் வந்துருது. சோ நீ வந்து என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கிருந்து போன்னு சொல்லி நான் உனக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாரு. சோ இன்னொரு பக்கம் நம்ம கிங் ரோசன் கிட்ட வந்து என்ன ஒரு தைரியம் இருந்தா, என்னோட எனிமிக்கே நீ இந்த மாதிரி போய் செயின் போட்டு விடுவ, சோ நீயும் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ ரோசலின் வந்து வருத்தத்தோட கிளம்பிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம அப்பா இருக்கிற இடத்துக்கு என்ன வேணா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும் போது நம்ம சிலியா வராங்க. என்ன அப்படின்னா, என்னால உனக்கு விட்டு இருக்க முடியாது ரோசலின், நானும் உங்க கூடவே வர அப்படின்னு சொல்லி நம்ம சிலியா சொல்றாங்க. சோ நம்ம ரோசலின் வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் பெண்களா போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அந்த காட்டுக்குள்ள. சோ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேஷமா மாத்திக்கிட்டு போலாம். அதாவது நான் வந்து ஒரு கேனமேர் அப்படிங்கிற ஒரு ஹண்டர், மேல் ஹண்டர் வேஷத்திலையும், நீ எனக்கு தங்கச்சியா வர மாதிரியான ஒரு வேஷத்திலையும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதுக்கான மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு காட்டுக்குள்ள போறாங்க. டச் ஸ்டோனும் உங்க கூடவே நான் வரேன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம டச் ஸ்டோனுக்கு ரோசின் மேல ஒரு கண்ணு, அதாவது ஒரு கிரஷ். டச் ஸ்டோனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நான் வந்து ஒரு சாதாரண சர்வன்ட். சோ எப்படி இந்த பழம் நம்ம கை கிடைக்காது தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் தூரத்துல என்னாவது நம்ம பாத்துப்போமே அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் நம்ம கேக்குது. சோ டச் ஸ்டோன் நானும் கூட வரனே, அட்லீஸ்ட் உங்களுக்கு துணையாவது இருக்குமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க மூணு பேருமே ஃபாரஸ்ட் போறாங்க. இதோட இந்த ஆக்ட் ஒன் முடியுது. நெக்ஸ்ட் சீன் நம்ம டியூக் சீனியர் கிட்ட ஆரம்பிக்குது. டியூக் சீனியர் இப்ப ஃபாரஸ்ட் இருக்காரு. அவருக்கு அந்த ஃபாரஸ்ட் சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சு போகுது. சோ அவர் அந்த ஃபாரஸ்ட்ல ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்றாரு. ஹப்பாடா, இனிமேல் பாதுகாப்புங்கிற பேர்ல நம்ம சுத்தி நின்னுகிட்டு நம்ம டார்ச்சர் பண்ணவோ யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம சூரிய சொல்ற மாதிரி, ராஜா 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கிங்க வர்றோம் அப்படின்னு அலைய வேண்டிய அவசியமும் இருக்காது. காட்டுக்குள்ள இருக்கிறதும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல அப்படின்னு நம்ம டியூக் சீனியர் ஃபாரஸ்ட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம டியூக் ஃபிரெட்ரிக்க காட்டுறாங்க. டியூக் ஃபிரெட்ரிக் கோவத்தோட உச்சக்கட்டத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, அவருடைய பொண்ணை காணும், அதாவது சிரியாவை காணும். கண்டிப்பா சிரியா ரோஸ்லின் கூட தான் போயிருப்பா அப்படின்னு நினைச்ச அவரு, ரோஸ்லின் கண்டிப்பா ஆர்லாண்டோ கூட தான் போயிருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆலிவர் கிட்ட போய், நீ தான் என் பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கணும், அதுவும் இல்லாம கூட்டிட்டு போனது ஆர்லாண்டாவா தான் இருக்கணும் கண்டிப்பா. சோ ஆர்லாண்டாவை நீ கண்டிப்பா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. நம்ம ஆலிவருக்கு சொல்லவாயணும், எப்படா டைம் கிடைக்குது, எப்படா அவனை போட்டு தரலான் இருக்காரு. சோ ஆலிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவே கிளம்பிடுறாரு ஆர்லாண்டாவை தேடி. நடக்கிற விஷயங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாத நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சோ ஆளை விடுங்கடா விட்ரா ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவரு. இதை பார்த்தா நம்ம ஆடம், அதாவது ஆர்லாண்டாவோட ரொம்ப நம்பிக்கைத்தக்க சர்வன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஆர்லாண்டாவும் ஆடமும் ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆடம் வந்து ரொம்ப வயசானவர்னால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவரால் நடக்க முடியல. சோ அவர் அங்கேயே உட்கார்ந்துறாரு.
ஆலாண்டா என்ன பண்றாரு அப்படின்னா, எங்காவது போய் சாப்பாடு கேட்க தான் போய் தேடிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கும்பல பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய், இதோ பாருங்க உங்ககிட்ட நகையோ பணமா அடிக்கிறீங்களா, நான் வரல, என் பிரண்ட் ரொம்ப உயிருக்கு ஆபத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கான், சோ அவனுக்காக ஒரு சாப்பாடு தண்ணி வேணும், அதுக்காக இங்க வந்து அவங்க கிட்ட இருந்த மரியாதை எங்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதை கேட்டு அந்த கும்பலோடைய லீடர், யாரு பண்ணி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் தான் இந்த ஊர்ல சார் ரோலண்ட் டி பாய்ஸ் உடைய ரெண்டாவது பையன் ஆர்லாண்டோ அப்படின்னு சொல்லவும், அந்த தலைவன், மவனே என்ன தெரியலடா, நான் தான்டா உன் அண்ணனோட ஃப்ரெண்டு டியூக் சீனியர்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்போ நம்ம ஆடம்க்கு சாப்பாடு கொடுத்து அவர் நல்லா பாத்துக்கிறாங்க. இப்போ அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கேனிமேடும் எலியானாவும் போயிட்டு இருக்காங்க. நம்ம எலியானாலையும் ஒன்னும் முடியாததுனால ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு வீடு தெரியுது, அங்க போய் நம்ம வேணா தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கேனிமேடு கூட்டிட்டு போறா. அந்த சீன் அதோட அங்க கட் ஆகுது. இங்க என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, கொரின் அண்ட் சில்வியஸ காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி. நம்ம சில்வியஸ் பிபி அப்படிங்கறவங்க பார்த்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இதோட நம்ம ஆக்ட் டூ முடியுது. ஆக்ட் த்ரீ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்லாண்டோ ஒரு நாள் கேனிமேட மீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. நம்ம கேனிமேடுக்கு தெரியும் இதுதான் ஆர்லாண்டோ அப்படின்னு. ஆனா ஆர்லாண்டோக்கு கேனிமேட் தெரியாது. ஏன் அப்படின்னா, கேனிமேட் ஒரு ஹண்டர் வேஷத்துல இருக்கா, அது ஒரு ஆண் வேஷத்துல இருக்கா. சோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு நம்ம ஆர்லாண்டோ, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்பவுமே அவன் நபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம கேனிமேட், நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு தெரியுது, சோ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கேம் நம்ம விளையாடுவோம், என்ன நீங்க உங்க லவரான ரோஸ்லேண்டா நினைச்சிட்டு என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுங்க, சோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்லேண்ட் வந்து கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இன்னொரு பக்கம் நம்ம டச் ஸ்டோன் வந்து ஆட்ரிய பாக்குற பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டெம்பரரி லவ்வா வந்துருது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஃபீபி கேனிமேட பாத்துறாங்க. பார்த்த உடனே கண்டவுடன் காதல் அப்படிங்கிற மாதிரி ஃபீபிக்குள்ள கேனிமேட் மேல ஒரு ஆசை வந்துருது. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் கேனிமேட் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்ட் போர் ஆரம்பிக்குது. அந்த கேம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லவ், இன்னும் புரியாத லவ் வந்து வர ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஃபீபி உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கறது தெரியாம நம்ம கேனிமேட ரொம்ப சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஃபீபி கேனிமேடுக்கு லெட்டர் எழுதி நம்ம சில்வியஸ் மூலியமாவே கொடுத்து அனுப்புறாங்களேன். இதை கேட்டு நம்ம சில்வியஸ் ரொம்ப மனசுரிஞ்சு போயிடுறாங்க. என்னடா அது, நாம இவ்வளவு லவ் பண்ணா இவ வேற யாருக்கிட்டயோ லவ் லெட்டர் எழுதுறது, நம்ம கிட்டயே குடுக்கறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்போ நம்ம கேனிமேட் இதை பாத்துட்டு, சப்போஸ் உன்னால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீ கண்டிப்பா சில்வியஸ் தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகுங்க, ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கேனிமேட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக அப்படின்னா, ஆர்லாண்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆர்லாண்டோவோ கேனிமேடு ஒரு டைம்ல மீட் பண்ணிக்குவாங்க, பேசிக்குவாங்க. சோ இன்னைக்கு வரக்கு ரொம்ப லேட் ஆகுறதுனால கேனிமேட் ரொம்ப பதட்டப்படுறாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஆலிவர் அங்க வர்றாங்க. வந்து ஒரு பிளட்டி ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து குடுக்கறாங்க. ஆர்லாண்டோ தான் இந்த கர்ச்சீஃப் கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆலிவர் சொல்றாங்க. நம்ம கேனிமேட் உடனே என்னாச்சு, அவருக்கு ஏதாச்சு, ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஆலிவர் ரெட்ரிக் கட்டளைட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா, ஆர்லாண்டோவை கொண்டுட்டு என் பொண்ணை கூட்டிட்டு சொல்லி கட்டளை இட்டிருப்பாரு. சோ அதனால ஆலிவர் வந்து ஆர்லாண்டோவை தேடிட்டு காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு லைன் ஒரு ஸ்னேக் தாக்க வந்திருக்கும். அப்போ அதை பார்த்த நம்ம ஆர்லாண்டோ ஆலிவரை காப்பாத்தி அந்த ஸ்னேக் கிட்ட இருந்தும் லைன் கிட்ட இருந்தும் சண்டை போட்டு ஆலிவரை காப்பாத்திருப்பாரு. அப்ப நம்ம ஆலிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை கொல்றதுக்காக தான் வந்தேன், எனக்கு உன்னை பிடிக்காமயே இருந்துச்சு, ஆனா எவ்வளவு உன்ன
அவருடைய வேஷத்தை கழிச்சிட்டு ஆன்லண்டா முன்னாடி ரோஸ் லேண்டா போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் டேவும் வருது, நம்ம ரோஸ் லேண்டா ஆர்லாண்டா முன்னாடி போய் நின்று எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நான் தான் இது நான் வரைக்கும் கேனமேடா நடிச்சு விட்டுருந்தேன், என்ன மன்னிச்சுடு ஏன் அப்படின்னா நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கறத வாயால சொல்லி நான் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஸ் லேண்டா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆர்லாண்டோ சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. இதோட நம்ம ஆக்ட் 4 முடியுது. ஆக்ட் 5, இப்போ அந்த இடத்துல சிலியா வராங்க. சிலியாவை பார்த்ததும் நம்ம ஆலிவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சோ ஆலிவரும் சிலியாவும் கண்ட உடன் காதல் அப்படிங்கிற மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்டுருது. சோ இவங்க ரெண்டு பேரும் அப்பயே முடிவு பண்ணிக்கிறாங்க, நம்ம நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம டச் ஸ்டோனும் ஆடி நம்மளும் நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் காதல் இருக்க நம்ம ரோஸ் ரெண்டும் ஆர்லாண்டாவும் நம்ம நாளைக்கு கல்யாணம் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கேனமேடு பத்தின முழு விஷயத்தையும் தெரிஞ்ச நம்ம ஃபீபி மனசொறிஞ்சு போறாங்க. இப்போ ஃபீபி கேனமேடுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததால சில்வியை சேவே மேரேஜ் பண்ணிக்கிறா. இப்போ அந்த இடத்துல எல்லாருமே கூடியிருக்காங்க, அதாவது டியூக் சீனியர் அப்புறம் வந்து 4 பேர் எல்லாருமே வந்து கூடியிருக்காங்க. அப்போ ஜாக்கஸ் ஒரு மெசேஜ் கொண்டு வராரு. என்ன அப்படின்னா டியூக் ஃபிரெட்ரிக் வந்து சிலியாவை தேடி இந்த காட்டுக்குள்ள வந்தாரு. அப்போ ஹெர்மிட் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணாரு. அந்த ஹெர்மிட்டை மீட் பண்ணதுல இருந்து டியூக் ஃபிரெட்ரிக் ரொம்ப ரிலீஜியஸா மாறிட்டாரு, ரொம்ப தூய்மையானவரா மாறிட்டாரு. அதனால அவரு எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படலாரு, இங்கேயே வாழ போறாரு அப்படின்னு சொல்லி அந்த மெசஞ்சர் சொல்றாங்க. சோ நம்ம டியூக் சீனியரவே பதவியே இருக்கும்படி நம்ம ஃபிரெட்ரிக் வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க.
ஸோ இப்போ எல்லாருமே வந்து பேலஸ்க்கு போகிறாங்க, மேரேஜும் நடக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுதான் நம்ம மேசிவ் லைக்கிட்டோடைய ஸ்டோரி. ஸோ ஹாப்பி எண்டிங்கோட இது முடியுது. இது வந்து ஒரு பேஸ்ட்ரோல் பிளே.